ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலு மேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இந்த வாரம் இந்த பதிவில் வந்து துலாம் ராசிக்கு ராசி பலன் எப்படி இருக்கு, அல்லது துலாம் ராசிக்கு ஜோதிடம் வந்து என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையருக்கும் மகனுக்கும் அல்லது மகளுக்கும் இடையிலான அந்த உறவில் வந்து கொஞ்சம் சுமூகமற்ற சூழ்நிலை, அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதம் அல்லது வந்து மாற்று கருத்துக்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் வந்து இருக்குது. உடல் நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வயசானவங்களுக்கான அல்லது வீட்டில் வந்து வயது மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் நிலைமையில் அவங்களோட அந்த பீரியாடிக் ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் உடல்நிலை குறையிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. பணவரவு எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக இருக்கும். அதை சில விரைய செலவுகளுக்கு செலவு பண்ணுறது அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதாவது சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவு வந்து போகிறது, சின்ன சின்ன வண்டி வாகனங்களில் பழுது ஏற்பட்டு அதுக்கான செலவுகள் விரைய செலவுகள் செய்கிறது அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த வாரம் இருக்குது. அப்போ குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது, இது மாதிரியான பீரியடிக் ஹெல்த் செக்அப் அல்லது வந்து அவங்களோட உடல்நலத்தில் கவனமாக இருக்கிறது, இதன் மூலமாக இந்த வாரத்துக்கான அந்த விரைய செலவுகளை நீங்கள் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வாரம் அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இதை எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து தள்ளி போடுறது, அடுத்த வாரங்களுக்கு தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்து அந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் தாமதமாகிறது அல்லது வந்து பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவான ஒரு முடிவுகள் கிடைக்கிறது அது மாதிரியான இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் பிரச்சனைகள் ஏதாவது வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது. கார் பைக் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணி இல்லைனா கையிருப்பை கொஞ்சம் செலவு பண்ணி அதை வந்து நல்லபடியாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அலைச்சலோடு கூடிய அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு அந்த நல்ல பேரை வாங்குற மாதிரியான அமைப்பு. உட்காந்த இடத்துலையே சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேர் வாங்குவாங்க, பட் வந்து இந்த வாரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு தான் வேலை வந்து செய்யணும், ப்ளஸ் அதன் மூலமாக தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உடல் சோர்வு அல்லது உடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், அஜீரண கோளாறுகள் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நேரத்துக்கு சாப்பிட்றது அல்லது வந்து வெளியே சாப்பிடாமல் இருக்கிறதன் மூலமாக இது மாதிரியான தொந்தரவுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இருந்தாலும் அந்த அலைச்சலின் மூலமாக தொழிலில் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு வந்து எக்ஸாமில் நல்லபடியான ஒரு ரிசல்ட்டு, அதே மாதிரி காலேஜுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியான ஒரு காலேஜ் சீட்டு கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் வந்து நல்லபடியாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுறதுக்கான ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வணக்கம்.